அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கக்கூடியதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல் செய்தி, சென்னை சேலம் இடையே 8 வழிச்சாலை. எந்த சாலைங்க? 8 வழிச்சாலை திட்டம், ஓகேங்களா? அதாவது இந்த திட்டத்தை ஏன் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு உச்சநீதிமன்றத்தில், ஓகேங்களா? அடுத்து ஏன் இதை பேசியிருக்கேன்னா, செய்தித்தாள் இதை பற்றி பேசியிருக்காங்க, இந்த வந்து கேஸ் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க, எல்லாம் நிலுவையில் இருக்குது அப்படிங்கிறதுனால, சரிங்களா? அப்போ இது எந்த திட்டத்தின் மூலமாக போட போகிறாங்க அப்படிங்கிற பற்றின விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும் விதமாக தான் இந்த செய்தி எடுத்திருக்கேன், சரிங்களா? சரி, வாங்க. இந்த செய்தியில் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, சேலம் சென்னை இடையே 8 வழிச்சாலை திட்டம் அப்படிங்கிறது போடுறாங்க. அப்படி போடப்படும் போது பார்த்தீங்கன்னா, இதற்கான நிதியானது எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10,000 கோடி ரூபாய், சரிங்களா? 10,000 கோடி ரூபாய் ஆனது இந்த திட்டத்திற்கு வந்து செயல்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா எதன் கீழ் செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்திய அரசினுடைய பாரத் மாலா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தின் கீழ் தான் செயல்படுத்துறதாக சொல்லியிருக்காங்க, சரியா? மத்திய அரசினுடைய பாரத் மாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தின் கீழ் தான் இந்த சேலம் டு சென்னை இடையேயான 8 வழிச்சாலை திட்டத்துக்கு வந்து அடிக்கல் நாட்ட போகிறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருந்துச்சு, சரிங்களா? இடம் அடக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் என்ன பண்ணால் தள்ளி வச்சுட்டாங்க, ஓகேங்களா? அடுத்து அப்போ பாரத் மாலா அப்படிங்கக்கூடிய திட்டத்தை பற்றி பார்க்கலாம். பாரத் மாலா அப்படிங்கிறது என்னன்னா பார்த்துக்கோங்களேன், சரி? பாரத் மாலா அப்படிங்கக்கூடியது என்னன்னா, மோடி அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கத்தின் உடைய லட்சிய சாலை மேம்பாட்டு திட்டம், சரிங்களா? லட்சிய சாலை மேம்பாட்டு திட்டம், சாலை இருக்கிறது மட்டுமல்லாமல் சாலையை மேம்படுத்துறதுக்காகவும் வந்து போடப்பட்ட திட்டம் தான் பாரத் மாலா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, ஜூலை 15, 2015 தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டம், சரிங்களா? என்னங்க பாரத் மாலா திட்டம்? சென்னை சேலம் இடையே 8 வழிச்சாலை தொடங்குறாங்க, செய்ய போறாங்களா? அது எந்த திட்டத்தின் கீழ்? பாரத் மாலா திட்டத்தின் கீழ். மதிப்பீடு 10,000 கோடி அப்படிங்கிறது நீங்க நினைவில் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து ஹூ இஸ் ஒரு ஒன் லைன், அதாவது வங்க தேச அதாவது பங்களாதேஷனுடைய பிரதமராக தற்போது இருப்பவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷேக் ஹசீனா, சரிங்களா? பேர் என்னங்க? ஷேக் ஹசீனா, ஓகேங்களா? இந்த ஷேக் ஹசீனா கூடிங்க ஒரு பெண்மணி, சரிங்களா? அடுத்து வந்து வங்கதேசம் அப்படிங்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய அண்டை நாடுகளில் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான நிலை எல்லைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடும் பார்த்தீங்கன்னா வங்கதேசம் தான், சரிங்களா? இந்தியா பார்த்தீங்கன்னா வேற ஒரு எந்த அண்டை நாட்டோட நிலை எல்லை பரப்புகளை அதிகமாக பகிர்ந்துக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வங்காளதேசம், சரிங்களா? எது கம்மியாக பகிர்ந்துக்குதுன்னா எந்த நாட்டோடனா ஆப்கானிஸ்தான், ஓகேங்களா? ஆப்கானிஸ்தான் நாட்டோட தான் குறைவான நிலப்பரப்புகளை வந்து பகிர்ந்து கொள்ளுது, சரிங்களா? அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா, கோவா மாநிலத்தினுடைய ஆளுநராக கூடுதல் பொறுப்பு ஏற்றவரார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகத்சிங் கோஷர். இந்த செய்தி நம்ம பார்த்துட்டோம், இருந்தாலும் செய்தித்தாளில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம திரும்ப வந்து உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுறோம். அதாவது கோவா மாநிலத்தினுடைய ஆளுநராக பொறுப்பேற்றவர்கள், கூடுதல் ஆளுநராக. ஏன்னா இந்த பகத்சிங் கோஷியாரி அவர்கள் இதற்கு முன்னாடி எந்த மாநிலத்திலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய ஆளுநராகவும் அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். அதனால கூடுதல் பொறுப்பு கோவா மாநிலத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அடுத்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவருக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீபாங்கர் தத்தா, ஓகேங்களா? பேர் என்னங்க? தீபாங்கர் தத்தா. அந்த தீபாங்கர் தத்தாங்கிறது யார்னா, மும்பை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, சரிங்களா? மும்பை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. அதாவது இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுநருக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆளுநரால் நியமிக்க பதவி பிரமாணம் செய்யப்பட்ட ஒருவர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, இப்போ உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்காரன் வச்சுக்கோங்க, அவர் வந்து பதவி பிரமாணம் செய்யறது யாருன்னா ஆளுநர் செஞ்சு வைப்பார். இப்போ ஆளுநருக்கு யார் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் தான் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க, சரிங்களா? மகாராஷ்டிராவுடைய தற்போதைய ஆளுநராக பதவி வகிப்பாருக்கு பார்த்தீங்கன்னா, மேலும் கோவா ஆளுநராக வந்து கூடுதல் பொறுப்பு வந்து வகிக்க யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, பகத்சிங் கோஷியாரி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, கோவா மாநிலத்துடைய ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மேகாலய மாநிலத்துக்கு வந்து மாற்றி நியமிக்கப்பட்டாங்க, சரிங்களா? மேகாலய மாநிலத்துக்கு வந்து மாற்றிட்டாங்க, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த செய்தி, பிரக்யான் பாரதி, சரிங்களா? என்னங்க பேர்? பிரக்யான் பாரதி. பிரக்யான் பாரதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்தால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டங்க, சரிங்களா? இது பிரக்யான் பாரதி திட்டம் எந்த கீழ்கண்ட எந்த மாநிலத்தோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்களா, உங்களுடைய பதில் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசாம் அப்படின்னு இருக்கணும், சரி? உங்களோட பதில் என்னவாங்க இருக்கணுங்க? அசாம் மாநிலம், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா,
இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக எதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 12ஆம் வகுப்பு இங்கெல்லாம் நம்ம மாநிலத்தில் வந்து நம்ம என்ன நிறைய பேர் என்ன 12ஆம் வகுப்பு படிச்சிருப்பாங்க இல்லையா. ஆனால் அந்த அசாம் மாநிலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு இலவச ஸ்கூட்டர் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த பிரக்யான் பாரதி அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம், சரிங்களா. அதாவது இதை யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிஎம் அசாமோட சிஎம் சர்பானந்த சோனோவால், ஓகேங்களா. பேர் என்னங்க, சர்பானந்த சோனோவால் அப்படிங்கக்கூடியவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளியில் பயின்று அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிச்சுட்டு காலேஜ் சேர போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜஸில் 25% இவங்களுக்குன்னே பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் இடங்களை ஒதுக்கிறதுக்கு வந்து முடிவு பண்ணுறாங்க, சரிங்களா. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு வந்து எப்படி பிரைவேட் ஸ்கூல்ஸில் 25% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்களோ அதை போலவே பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளியில் பயின்று வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அரசு கல்லூரிகளில் 25% கண்டிப்பாக இடஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிறதுக்காக வந்து சர்பானந்த் சோனோவால் அவர்கள் அசாம் மாநில முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு, சரிங்களா. முக்கியமாக இலவச ஸ்கூட்டர் வழங்கு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போயாவது பெண்கள் வந்து 12வது வரைக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 5வதோடு படித்து நின்றுவாங்க, ஒரு சிலர் ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டாங்க, ஓகேங்களா. பள்ளிக்கு என்ன மலைக்கு கூட பள்ளிக்கூடத்து ஒழுங்கு ஒதுங்கினதுலன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா. அப்போ அவங்கள வந்து மேலே ஏற்றி கொண்டு வரணுங்கிறதுக்காக வந்து சர்பானந்த சோனோவால் அவர்கள் பார்த்தீங்கன்னா இலவச ஸ்கூட்டர் வழங்கக்கூடிய திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்கார், சரிங்களா. அடுத்த செய்தி பார்த்தீங்க அப்படின்னா, August 19 உலக மனிதாபிமான தினம், சரிங்களா. வேர்ல்டு ஹியூமனிடேரியன் டே, சரிங்களா. வேர்ல்டு ஹியூமனிடேரியன் டே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா. அடுத்த செய்தி பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்க அதிபர் தேர்தல், அதாவது அமெரிக்க அதிபர் தேர்தல் அப்படின்னு கூடிய பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 2020ஆம் ஆண்டு நவம்பர் 1 நடைபெற போதுங்க, எங்கன்னா அமெரிக்காவில். அப்போ அந்த அமெரிக்காவில் நடைபெறக்கூடிய அந்த அதிபர் தேர்தலில் வேட்பாளர்களாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு கட்சி சார்ந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க நியமிச்சிருக்காங்க, ஓகேங்களா. நீங்கள் இந்த கட்சி சார்ந்தவங்க பாருங்க, இவங்க துணை அதிபர், இவங்க அதிபர் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா. அப்போ யார் அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேங்களா. இந்த அமெரிக்கா அப்படிங்கக்கூடிய பார்த்தீங்கன்னா, எந்த கட்சி முறைக்கு வந்து எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம், சரிங்களா. ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கட்சி முறைகள் இருக்குங்களா. அப்போ இந்த அமெரிக்காவுக்கு அப்படிங்கக்கூடியது எந்த கட்சி முறை அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க, சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜனநாயக கட்சி சார்பில் பொறுத்த மட்டில் ஜோ பிடன், ஓகேங்களா, ஜோ பிடன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிபராக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஐ மீன் அதிபராகனா அந்த தேர்தலில் வேட்பாளர் அந்த கட்சி சார்பில் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபராக வந்து என்ன பண்ணிருக்காங்க, தேர்வு செய்யப்பட்டு போட்டிருக்காங்க. அது ஜெயிக்கிறதும் ஜெயிக்காதும் அவங்களோட கையில் தான், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா, துணை அதிபராக ஜனநாயக கட்சி சார்பிலே துணை அதிபராக யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமலா ஹாரிஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய அமெரிக்கர், தமிழகத்தை சேர்ந்த பெண்மணி தான் இவங்க, சரிங்களா. கமலா ஹாரிஸ் என்ற பெண்மணி, சரிங்களா. அதனால் அடுத்து பார்த்தீங்கன்னா, குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்ப் அவர்கள் வந்து அறிவிக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்ப் அவர்கள் அடுத்து வந்து அறிவிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வு நிறைவடைகிறது. மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல், சரிங்களா. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.